இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காம கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். தமிழகத்தின் துணை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் தற்போது அதிமுகவின் எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து தனக்குத்தான் வேண்டாம் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருப்பதாகவும், இது அதிமுகவினரிடையே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கு. அதிமுகவில் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்களுக்கு தான் எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்ட்டு அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் சீனியர் தலைவர்கள் என பலரும் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை கட்சியில் நான் வந்து ரெண்டாவது ஒரு நபராகவே பார்க்கப்பட்டுட்டு இருக்கேன், நான் வந்து இந்த எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து எனக்கு வேண்டும், ஸோ நிறைய விஷயங்களை நான் விட்டு கொடுத்துட்டே போயிட்டு இருக்கேன், ஆனால் இதில் நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக அதிமுகவில் ஓபிஎஸ் சிபிஎஸ் இவங்க ரெண்டு பேரும் எதிர்கட்சி தலைவருக்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்க? எதிர்கட்சி தலைவர்கள் என்கிற அந்தஸ்து வந்து எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது, அதில் தமிழக அரசு எந்த மாதிரியான சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து யாருக்கு போய் சேரும், ஓபிஎஸ்க்கா இபிஎஸ்க்கா? மொத்த எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையில் 10% எம்எல்ஏக்களை எந்த ஒரு கட்சி வச்சிருக்காங்களோ அந்த கட்சிக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து வழங்கப்படும். ஒருவேளை ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து 10% எம்எல்ஏக்கள் மேலே பெற்றிருந்தாங்கன்னா அதில் எந்த கட்சி மிகுதியான எம்எல்ஏக்களுடைய பலம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் எதிர்கட்சி அந்தஸ்து வழங்குவது வழக்கம். இந்த கணக்கின்படி தமிழகத்தில் குறைந்தபட்சம் 24 எம்எல்ஏக்களை ஒரு கட்சி பெற்றிருந்தாலே அந்த கட்சிக்கு எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து கொடுப்பது வழக்கம். அமைச்சருக்கு நிகரான அந்தஸ்துடைய இந்த பதவிக்கு சலுகைகள் ஏராளமாக தமிழக அரசு கொடுத்துட்டு இருக்காங்க. அரசு பங்களா, போலீஸ் பாதுகாப்பு, வாகன வசதி, பயணப்படி, மருத்துவ வசதி, அரசின் சலுகைகள் இதுபோல 5 ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான விவகாரங்களை சட்டமன்றத்தில் கேள்விகளை எழுப்பலாம், அதன் மீது விரிவான விவாதம் நடத்த கோரவும் சட்டமன்றத்தில் முன்வரிசில முதல் இருக்கையிலே அமரவும் எதிர்கட்சி தலைவருக்கு உரிமை உண்டு. இதில் நெடுஞ்செழியன், கருணாநிதி, க. அன்பழகன், ஜெயலலிதா, விஜயகாந்த், ஸ்டாலின் என பல தலைவர்களை அலங்கரித்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பதவியை தனக்கு வேண்டுமென பன்னீர்செல்வம் கேட்பதுதான் எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்றிருக்கிறாராம். இது அதிமுகவினரிடையே எடுக்கப்பட்ட விஷயங்கள். இது குறித்து அதிமுக சீனியர் எம்எல்ஏக்கள் பலரிடம் சில பத்திரிகைகள் கருத்து கணிப்பு செய்த போதும் கேள்வி எழுப்பியது போதும் அதில் எடப்பாடியாருக்கு தான் எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் எனவும், கொங்கு மண்டலத்தில் அதிக எம்எல்ஏக்களை எடப்பாடியார் பெற்று வைத்திருக்கிறார் எனவும், அவருக்குத்தான் ஆதரவு அதிகமாக இருக்கிறது எனவும், கட்சியை சரியான முறையில் வழிநடத்துவது அவருக்குத்தான் தெரியும் எனவும், மேலும் ஆட்சி நிர்வாகத்தில் மக்கள் மீது அவருக்குதான் அதிக அளவில் நம்பிக்கை இருக்கிறது எனவும், மக்களும் அவரைத்தான் நம்பிட்டு இருக்கிறார்கள் எனவும், அதனால் அவருக்கு எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து கொடுத்தால் சிறப்பானதாக இருக்கும் என அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து மே 4 தேதி போடியில் பன்னீர்செல்வத்தை சந்தித்த அமைச்சர் கே.பி. முனுசாமி கட்சிக்காக நீங்க கொஞ்சம் விட்டு கொடுங்கன என்றதும் தாமதமாக இருந்த பன்னீர்செல்வம் சுர்ரென கோபம் தலைக்கேறி விட்டதாம். முதல்வர் வேட்பாளர் விட்டு கொடுக்க சொன்னீங்க, விட்டு கொடுத்தேன். வழிகாட்டுதல் குழுவில் இருந்து ஆதரவாளர்களை அதிகமாக நியமிச்சப்போ விட்டு கொடுக்க சொன்னீங்க, விட்டு கொடுத்தேன். இதுக்கு மேல விட்டு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லைங்க. எதிர்கட்சி தலைவர் பதவி அவருக்கு விட்டு கொடுக்கறது தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம எதுவுமே பேசிக்கல, நான் தான் அந்த பொறுப்பை ஏத்துக்கணும்னு கட்சிக்காரங்க விரும்புறாங்க. மே 7 தேதி எம்எல்ஏகள் கூட்டம் நடக்குது, அங்கு எல்லாத்தையும் பேசிக்கலாம் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கே.பி. முனுசாமியிடம் சொன்னதாக ஒரு செய்தி தற்போது விகடன் பத்திரிகையில வெளியிட்டிருக்காங்க. அதிமுக வெற்றி பெற்றுள்ள 65 இடங்கள்ல சரிபாதிக்கு மேல கொங்கு மண்டலத்தில் அதை பெற்றிருப்பதனால எதிர்கட்சி பதவியை இல்லை எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு அதிமுகவில் விவரம் அறிந்த அமைச்சர்கள் வந்து இந்த கருத்தை வந்து பதிவு செய்துட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ஓபிஎஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு ஓபிஎஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. கட்சியில் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துட்டு போயிருக்கேன், இதையும் என்னால் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது குறித்து கொரோனா ஊரடங்கல், ஜெயலலிதா சமாதியில் மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை, மௌனமாக தர்மயுத்தம் நடத்துவதற்கு அவரிடம் போதிய எம்எல்ஏக்களுடைய பலமும் கிடையாது, ஸோ என்ன செய்ய போறாரு பன்னீர்செல்வம் அப்படிங்கிறது தெரியல. எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்தானது இபிஎஸ்க்கு தான் கிடைக்கும் அப்படின்றத அதிமுகவின் ஆதரவாளர்கள் அவருக்கு தான் நிறைய ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க, அவரை தான் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து ஓபிஎஸ்க்கா இபிஎஸ்க்கு கொடுக்கலாமா? ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.